நான் ஒருத்தனுக்கு தான் வேலை கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ உன் கூட்டாளிக்கும் சேர்த்து வேலை கேட்கற. சர்வம், ரெண்டு பேரும் ஒழுங்கா பொறுப்பா இருந்து வேலையை பார்த்துக்கணும். டிவிகளா? உங்க விருப்பப்படியே உங்க மனசுக்கு திருப்தியா வேலை செய்வோங்க. அதை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க. ஆமாங்க, எங்க விருப்பப்படியே எங்க மனசுக்கு சந்தோஷமா நாங்க வேலை செய்வோம், நீங்க நம்பலாம். ராஜா, ஐயா, நீ வெளிவிவகாரம் வரவு செலவெல்லாம் நீ பாத்துக்கோ. ராமு, நீ அண்ணனுக்கு இருப்ப பாத்துக்கோ. அப்புறம் இரும்பு புட்டியை திறந்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் தூச்சி தட்டி எல்லாம் தட்டி மறுபடியும் ஞாபகமா உள்ள அடிக்கி வச்சுடு. அப்ப நானே உனக்கு என்னயா, சினிமா வீடுகள்லாம் கூட்டிட்டு சமயக்காரமாக காய்கறி நறுக்கி கொடுத்துட்டு பத்து பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறேன். வெளியே தண்ணி தெரிச்சு கோலம் போடுறேன். ஏதாவது மாறுதல் வேணாம் ஐயா. இது அநியாய மாறுதலுங்க. ராஜா கண்ணி, ராஜா கண்ணி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட விளையாட வரையா? முதல்ல என்னோட விளையாடணும், அப்புறம்தான் மற்ற வேலை இல்ல. ராம கண்ணு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னோட விளையாட வரையா? அப்ப போச்சுக்குமே மோடரு. உள்ள கூட்டு போயா? சங்கிலே சங்கிலே, இதல்லையா அவங்கள கூட்டு போயானா? கேவலம் காதலுக்காக ரெண்டு பேரும் உயிரை விட துணிஞ்சுட்டாங்க. டேய், இப்போ இந்த நாட்டுல சுலபமா நடக்க கூடியதுதான். பேப்பரை பிரிச்சு பார்த்தா போறோம், பேப்பர் முழுக்க காதலுக்காக கொலை, தற்கொலை, சண்டை, சச்சரவு. ஒரு ஐடியாடா சொல்லு சொல்லு. இந்த பிரச்சனைய முதலா வச்சுக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சா என்ன? காதலையும் காதலையும் முதலிட வச்சா? ஆமாடா. உருப்படுமா? வர்றமண்ட பாடா ரூமுக்கு சொல்றேன். இத பாத்தியா, பாபு என்ற வாலிபரை காதலித்த சுசிலா என்ற பெண் தற்கொலை. முருகேசை காதலித்த நூர்ஜஹான் பீபி கொலை செய்யப்பட்டா. கனகா என்ற பெண்ணை கடத்திய அனாஜலம் என்ற வாலிபருக்கு மாப்பிள்ளை கடிக்காததால் பிடிக்காததால் தூக்கு போட்டு இளம் பெண் தற்கொலை. ஏண்டா, இத படிக்கிற போது உனக்கு என்ன தோணுது? அறவே காதல் செய்யக்கூடாதுன்னு தோணுது. அது இல்லடா, நாம வெறும் படிக்கிற பேப்பர்ல காதல் சம்பந்தப்பட்ட கொலை தற்கொலை இந்த செய்தி வராத நாளையே கிடையாது. இதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது செஞ்சிருக்கா? எந்த அரசாங்கத்துக்கும் காதலுக்கும் என்னடா சம்பந்தம்? காதல்ங்கிறது ஒரு வியாதியாகி சமுதாயத்தோட ஒரு பகுதி அழிக்குதுல்ல, இதுக்கு பரிகாரம் தர வேண்டாம்? உணவு பிரச்சனைக்கு உணவு மந்திரி, போக்குவரத்துக்கு போக்குவரத்து மந்திரி, சுகாதார மந்திரி, அந்த மாதிரி காதல் பிரச்சனைக்கு காதல் மந்திரி. இருக்கிற மந்திரி போறாது, காவல் மந்திரி தேவையான போராட்டம் நடத்ததான் கிராமத்திலிருந்து அம்மா நம்ம மெட்ராஸ்க்கு அனுப்பி சொல்லிருந்தாங்க கட்டவரே. அது என்னடா, காவல் பிரச்சனைக்கு மந்திரிகள் இல்ல, டாக்டர்கள் இல்ல, அரசியல்வாதிகளும் இல்ல. அதனால நாம அதுக்கு சேவை செய்ய போறோம். பணத்துக்கு பணம், சேவைக்கு சேவை. காதல் பிரச்சனை உள்ளவங்க யாரு வேணாலும் நம்ம கிட்ட வரலாம். அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வச்சு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம்னு விளம்பரம் கொடுப்போம், ஆபீஸ பிடிப்போம். அடே, இந்த காலத்துல ஒரு புடி சோத்துக்கு அவன் பேயா அலையிறான். விலவாசி வேற ஏறி போச்சு. காதலுக்கு எவன்டா காசை கொடுப்பான்? இந்த காலத்துல யாருக்குடா காதல் பிரச்சனை இல்ல? வர்றா, ஆபீஸ்ல காதல், பஸ் ஸ்டாண்ட்ல காதல், பீச்ல காதல், சினிமா தியேட்டர்ல காதல், அசந்து போனா வீடு விட்டு வெளியே காதலிக்கிறாண்டா. ஆமாண்டா, கரெக்ட். அப்ப வேஷத்தை மாத்துவோம், ஆபீஸ பிடிப்போம், போட மாத்துவோம், மாத்துவோம். சீதா பத்தி குரல் மாதிரி இல்ல? அவன் குரல் தான்டா, ட்ரேட் மார்க் குரலாச்சே. என்ன நீ ஆளே மாறிட்டே? வாங்க தம்பி, நீங்க எல்லாம் மாறிட்டீங்க, அப்ப நான் மட்டும் எப்படி? எங்க வந்த? சுத்த மடைய அறிவு கட்டவன், அயோக்கிய மூல இருக்க அறிவு கட்டவன் எவன் தம்பி வேலை செய்வான்? என் முதலாளியே சொன்னேன். ஏன் தம்பி என்ன கேள்வி கேட்கறான்? வேலைக்கு ஆள் சேர்றான், திருட்டு பத்திரம் கொண்டாந்து வீட்டுல வச்ச லட்ச ரூபாய் திருடி போனீங்க தம்பி. அதுல ஏதாவது கண்டும் கேட்டான்? இல்ல திருடுன சொல்றான். அப்படி கேட்டான் தம்பி, போய வேலையாச்சு விட்டு நான் பாட்டுக்கு பட்டத்துக்கு வந்து இங்க ஒரு பெயிண்ட் கம்பெனில வேலை செய்யறேன் தம்பி. பக்கத்துலதான் என் ரூம். இந்த வீட்டுக்காரன் எனக்கு ரொம்ப வேணுங்க. காதல் விவகாரம் போயிட்டு வாங்கலர் நிலையம் காதல் சம்பந்தமான ஆலோசனைகள் கூறப்படும் அப்படின்னு போட்டு அண்ணன் என்ன தம்பி? என்னப்பா விஷயம்? என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு நான் அடிக்கடி பாப்பேன்,
அதுவும் என்ன பார்க்கும், நான் அதை பார்த்தோன்னு சிரிப்பேன், அதுவும் சிரிக்கும். கண்ணோட கண்ணோக்கின் வாய்ச்சோக்கி இறங்குறது. பிஞ்சிலேயே தம்பி படத்த படம். தம்பி உன் பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். பத்து ரூபாயா? சின்ன பசங்க காதல் தானே சார். தம்பி உன் பிரச்சனை நான் தான் தீர்த்து வைக்கணும். ஆமா, உங்க அப்பா பேர் என்ன? வீட்டு அட்ரஸ் வீட்டுல இந்த பணத்தை போய் ஒழுங்கா கொண்டு போய் இருந்த இடத்துல வைக்கணும், சரிங்களா? இனிமே காதல் எதுவும் சுத்தாம ஒழுங்கா படிக்கணும், ஓகே? இல்ல தோலை உரிச்சுவோம். இந்த காதல் நிலையத்தை நீங்க தான் நடத்துறீங்களா? ஆமா, நான் தான் நடத்துறேன். நானும் ஒரு பார்ட்னர். ஹலோ பார்ட்னர். இதை பத்திங்களா, பலசரக்கு கடை பலராமனுக்கும் சருமத்து கடை சாந்தகுமாரிக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சு. இதுதான் ஒரு பெக்கூனியர் காம்பினேஷன். எதிர்கட்சி ஏகாம்பரம் பிள்ளைக்கும் ஆளுங்கட்சி ஆறுமுகத்துற பொண்ணுக்கும் திருமணத்தை நடத்தி வச்சு. ஆயிரம் கேஸ் முடித்த உடனே போரின் போலாம் இருக்கும். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, பின்லாந்து, போலன் அங்கிருந்தெல்லாம் எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கேன், எனக்கு உங்க உதவி தேவை. அந்த மாதிரியா? அஜிஜோ, நம்மளால பாட்டு பாட முடியாது, நீ உதவி செய்யா. அஜிஜோ, நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா. அது விளையாட்டுக்கு சார், இது சீரியஸ். சீரியஸா? சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, என்னது? காதல்ல தோல்வி அடைஞ்ச பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறது சார், லைட் ஹவுஸ் மேல நிக்கிறாரா? எங்க, இதை விட சீரியஸா உங்களுக்கு? ரொம்ப சீரியஸ் சார். அது பாருங்க, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க, தற்கொலை பண்ணிக்காம அப்புறம் வந்து காப்பாத்துறோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், ஆனா அதை நான் இங்க சொல்ல மாட்டேன். நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, அங்க சொல்றேன். அம்மா, உங்க வீட்டு அட்ரஸ் முடி. வீட்டுக்கு வாங்க. காதல் விஷயமா பேசுவோம். இருக்கவே இருக்காரு. என் பொண்ணு அப்படி சொல்லிருக்க மாட்டான். என் பொண்ணு அப்படி வளர்க்க கிடையாது. காதலை பத்தி அவனுக்கு தெரியவே தெரியாது. இந்த பாருயா, ஒவ்வொருத்தன் வீட்டுக்கு தான் பூட்டு போட்டு வச்சிருப்பான். காதல் காத்தே இந்த வீட்டுக்குள்ளாக வரப்படான்னு சொல்லிட்டு கடலுக்கு பூட்டு, ஜன்னலுக்கு பூட்டு, கோட்டுக்கு பூட்டு, எல்லாத்துக்கும் பூட்டு போட்டு வச்சிருக்கேன். நீங்க எங்கெங்க பூட்டுவீங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது. பத்தாம் நம்பர் வீடு படியேறி நான் போய் பேசணும்னு என் தலையெடுத்தார். நீங்க ஒன்ன ஜானிக்கு கேட்டு பாருங்க. வர சொன்னது உண்மையா இருந்தா என்ன உள்ள எழுங்க, பொய்யா இருந்தா என்ன வெளியே விடுங்க. ஒரடி போயிருந்தா நீ 3 கிலோமீட்டர் போயிட்டியா? இங்க இரு, என் மகளை கேட்டுட்டு வந்து நான் உன்ன கூட்டிட்டு போறேன். இங்க ஜானகி தெரிஞ்சவரன்னு சொல்லப்போது நீங்க பின்னால கஷ்டப்பட போறீங்க. பின்னால தானே, நீ முன்னாலே வர. உங்க அப்பா ஒண்ணுமே தெரியாம வளர்த்திருக்காரு, உனக்கு எல்லாம் நான் சொல்லி தரேன்னு சொன்னாரு. உங்க அக்கா தான் ஒருத்தன் கூட ஓடிட்டா. உன்னையாவது நல்ல பிள்ளையா வளர்க்கலாம்னு நினைச்சேன். என்ன தைரியம் இருந்தா பெத்த அப்பங்கிட்டே சொல்லுவேன். 6 நிமிஷம் நீங்க எடுக்கப்படாது. நீ எங்க போயிட்டு ஓடி விட்டு தாத்தாவா? தடியா வந்திருக்கான். தடியனா? இந்த பால்
தாத்தனா இவன்? தாத்தனா? யாருப்பா இவரே? இவர மன்மதனுக்கு சகோதரன். பாயமுடு பாயமுடு. இவர தெரியுமா? ரொம்ப நல்லாதான் இருக்குது. அதா போலீஸ் ஸ்டேஷனா? வாடகைக்கு புதுசா துணியை வாங்கி போட்டுக்க வேண்டியது, வீட்டுக்கு வீடு வர வேண்டியது. வீட்டுக்கு வந்தா என் பொண்ணு சுத்தோ சுத்தும் சுத்தமா போலீஸ் ஓடி போயிட்டான். இந்த பொண்ணு மோகன் இது போய் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு நான் தான் எங்களை வச்சிருந்தேன். அப்பா ஆடிட்டர் வீட்டுல இருக்காரு, உங்களை அர்ஜென்டா கூப்பிட்டு நீங்க போக. தெரியாதம்மா, இத போறேன். போங்க போங்க. அம்மாவுக்கு அளவெடுக்க வந்து அம்மா கிடையாது, உங்க அம்மாவுக்கு போயிடு. ஒரு மரியாதைக்கா சொன்னேன், தமிழ் சா பொண்ணுக்கு அளவெடுக்க வந்து. தமிழ் உனக்கு புரியல? எனக்கா தமிழ்? கணக்கு பாக்குறேன். கணக்கு பிள்ளைடா? நான் இல்ல கணக்கு பிள்ளை, நான் ஜமீன்தார். உன் பொண்ணுக்கு தான் அளவெடுக்க வந்தேன், உனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கூட மரியாதை கிடையாது, மடையா. லட்சுமி லட்சுமி, மறந்து போயிட்டீங்க குறைஞ்சு போச்சு. நீ சொல்லாம வருவா? நான் தான் வந்திருக்கேன் ராஜா, காதல் நிலையம். நானே தான். இந்த பாருங்க, திட்டுன்னு வருவோம் திப்புன்னு வருவோம் பாத்தீங்களா, வந்திருக்கேன். அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நடுத்தருக்கு வருவானுங்க. அதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, ஒருத்தர் நடிக்கிறது இன்னொருத்தர் தெரியக்கூடாது. எவ்வளவு நேரம் அளவெடுக்கிறான்? நம்ம வரும் தமிழ் சா வரும் வரும். நல்ல டெய்லர் தானா? இவர் அளவு எடுத்ததுலயே தெரியுதுப்பா நல்ல டெய்லர்னு. அப்ப நமக்கு நாலு சட்டைக்கு அளவெடு. நம்ம ஆம்பளைக்கு அளவெடுக்கலே பொம்பளை பொம்பளை. தமாஷான இருக்கிறானே, இது என்ன டெய்லரா சாண பிடிக்கிறானா? உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். நம்ம பரம்பரையே அப்படித்தாம்மா, விளையாட்டு பரம்பரை. சீதாபதி, இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்றேன். இப்போ ஒருத்தன் இது வரைக்கும் நம்ம இந்த ரூம்ல பேய பாத்துருக்க மாட்டா. இந்த ராமன், நான் ஏன்பா போய் சொல்ல போறேன், இதுக்கு முன்ன இந்த ரூம்ல குடியிருந்தாரு அவரு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதாவது ராத்திரி 11:00 இருந்து 11:30 வரைக்கும் ஆம்பளை பெய்வோம், 11:30 இருந்து 12 வரைக்கும் ஆம்பளை பெய்வோம். அப்புறம் வெடிய வெடிய குட்டி பிரசாசங்களா வருமா? ஏன்னா குழந்தை குட்டியோட செத்த வீடா இது. பாய்க்கு வர்றபடி திட்டு வந்ததுயா, ரோட்ல போற வரவெல்லாம் அடிச்சதுனால உடம்புல கட்டு வந்தது. தாப்பதி,
பாட்டு வாத்தியார் பல்லவி போட்டு அடிச்சிருக்கிறார். இல்லைங்க, தனியோட குடிச்சிருக்கான். நீ சும்மா நான் கேக்குறேன். ஆமா, அந்த பொண்ணை ஏற்கனவே வேற யாராவது லவ் பண்றானா? அவ பாட்டு வாத்தியர் பொண்ணே இல்ல. அவ பொண்டாட்டினு அப்புறம் தானையா தெரியும். அப்படியே இன்னொரு புத்து கோமட்டில குத்துவேன். நான் பொண்ணுக்கு தாங்க ஐடியா கொடுத்தா வாங்க போய் முறை இல்லாம அச்சிங்கம் பண்ணிட்டு வந்தா. ஐயோ, ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க அவன் வந்த உடனே எங்கன்னு கேட்டான். நீங்க ஆபீஸ்ல இல்ல, பேங்க் போயிருக்கீங்க. பட்டன் ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு ஐடியா கேட்டான். எனக்கு கண்ணுல பொம்பளைங்களே படக்கூடாதா? ஓட்டுக்கிற கட்டா விடுறதுக்கு 2 வருஷம் ஆகும் போட்டு இருக்கு. அதுக்குள்ளேஜ் நீ அந்த நர்ஸ பாத்தியே, அவ அட்ரஸ் கொடு, எங்களுக்கு தேவைப்பட்டாலும் படு. பாட்டு வாத்தியர் வீட்டுக்கு போங்க, அப்புறம் எங்க கட்டு போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியுங்க. போங்க. என்ன தத்தி? சமய சந்தர்ப்ப சரியெல்லாம் அமுத்தம் போல் இருக்கு. நீங்க தனியா இருக்கிற சமயம் பார்த்து நாங்க வரோம். அது இந்த ஜென்மத்துல நடக்காருங்க. காயா பழமா? ஒரு பக்கம் பார்த்தா காய் மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா பழம் மாதிரி தான் இருக்கு. நல்ல பொண்ணு. என்ன சார் நீங்க இப்படி கட்டிட்டீங்க? போல காய் காயா பழமான்னு கேக்குறீங்க. நாங்க பழத்தோடு தான் வந்திருக்கோம். அது எப்படி உங்க கையில கொடுக்குறதுன்னு ஒரு சின்ன தயக்கம். என்ன என்ன சொல்றீங்க சார்? சார், நீங்க லட்சுமி அடையணும்னா நாங்க சொன்னபடி கேட்கணும். என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேங்க. நாங்க லட்சுமிய பாத்துட்டோம், பேசிட்டோம். என்ன பேசுனீங்க சார்? லட்சுமிக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க கண்ட பெண்களோட சுத்தரம் தான் அவளுக்கு பிடிக்கிற. சார், நீங்க ஒண்ணு செஞ்சீங்க சார். என்ன? இந்த கண்ட பொண்ணுங்களோட சுத்தரத கட் பண்ணிக்கங்க. நான் நான் எப்படி என்ன பாட்டு வாக்கியரம்மாடா? நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு மாணவியும் வாத்தியார் அம்மாவும் சந்திக்கிறப்போ தெய்வீக காதல் மாதிரி. மாதிரியே வேணாம், மாதிரியே வேணாம். மகாபாரதம், ராமாயணம், அல்லி அரசாணி மாலை, இத மாதிரி கதை தான் இங்க நடக்கணும். சரிதானா?
சாவி எங்கம்மா? சாவி அப்பா? அதுக்கு தான் வந்தேன். நீ எடுத்து இடுப்புல சொல்லிக்கிட்டியா? கொண்டா கொண்டா. தெரியுறே சத்தியவான் சாவித்திரி பத்தி பேசலாமா? சாவித்திரி வரலாம், சத்தியமா வரப்படாது. ஆமா, இந்த வீட்டுல எங்க அப்பாவுக்கு கதையில கூட ஆம்பளை வரக்கூடாது. ஆம்பளையே வரக்கூடாதா? வரவழைக்கிறேன், வரவழைத்து காட்டுறேன். சாலைக்கு மேல வெள்ளம் போகுது, ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன, போட்டு விடுங்கிறேன். கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஒரு பெண்ணை மையமாக வைத்து ராஜதுறையும் சின்னதுறையும் சட்டத்துக்கு விரோதமாக சண்டை போட்டுக் கொண்டார்கள். போலீஸ்ல கேஸ் எழுதி இருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் ஏண்டா சண்டை போட்டேன்னு கேட்டா, நீ என்னடா சொல்ற? ஐயா, நாங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டாங்க. உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் நெருங்கின சொந்தக்காரங்க. இனிமே அப்படிலாம் சண்டை போட மாட்டாங்க, விட்டுங்கோ அப்படின்னு மன்னிப்பு கேட்டா, கேட்டா போர்த்தாரும் விட்டுருவாங்க, லட்சுமியும் விட்டுருவாங்க. ஏண்டா ஏண்டாடி, உன்னையே லட்சுமி நம்பி வந்தா இப்படி மன்னிப்பு கேட்டா உன்னை பத்தி என்ன நினைப்பா? இவன் ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பம், ராயல் ஃபேமிலின்னு ஊரு போறா சொல்லிட்டு அலையலாம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அல்பெடுத்து இப்படி ஊழக்கு கொடுக்க முடியாது. தனக்காக உள்ள கூட கொடுப்பான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. நீ செய்ய தியாகம் இதுதானாடா? நீ மட்டும் மன்னிப்பு கேட்ட உன்னை ஒரு நாயா, பேயா, எருமையா, பேரியா நினைப்பாகும். ஏய், இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? போட்டேன், சண்டை போட்டேன், எனக்கு சின்ன துறைக்கு ஆறாது. போலீஸ் மட்டும் நடுவில் வராம இருந்திருந்தா அவனை கண்டம் துண்டம் அமைக்கி போட்டுவேன்னு சொல். ஒண்ணு மட்டும் மறந்துடாதரா லட்சுமி, கோர்ட்ல ஒன்னையே பாத்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா அது அவருடைய வாழ்க்கை பிரச்சனை. என்ற மனம் மாறி நீ மன்னிப்பு. நான் என்ன மன்னிப்பு கேட்க போறேன்? வேணா அந்த சின்ன பையன் சின்ன பையன் கேட்கட்டும், அவனை மானம் கட்டு போட்டும். நான் உள்ளதான் இருப்பேன், நான் உள்ளதான் இருப்பேன், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அந்த ரோஷன் கேட்ட பையன் மானம் கட்டு போய் மன்னிப்பு கேட்கட்டும். காதலுக்காக ஜெயிலுக்கு போற தியாகின்னு, காதல் சக்கரவர்த்தின்னு ஊர்ல எல்லாரும் கொண்டாடுவாங்க. அது மட்டுமா, காதல் கட்சியே ஒன்னு உண்டாக்கி அதுக்கு உன்னை தலைவன் ஆக்கிடுவாங்க. ஒரே தொண்டன், அதுக்கு நீ ஒரே தலைவன். எல்லா பத்திரிகைகளிலையும் காதல் தலைவர் நாள் வெளியே வரத்துக்குள்ள ஒரு வழி ஆக்கிடுவோம். உனக்காகவே மாலையும் கையுமா காத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாளைக்கு கோர்ட்ல அவ ஒன்னையே பாத்துக்கிட்டு இருப்பான். மன்னிப்பு கிண்ணிப்பு கேட்டு ஜாக்கிரத, இது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. என் உயிரே போனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இது சத்தியம், சத்தியம். காப்பாத்தி நாம மாத்த மாப்பிளைங்க ஜெயிலுக்கு போயிட்டாரு. என் அந்த தகுந்தபடி இனி ஒரு மாப்பிளை நான் எங்கயா போய் சேர்றது? கோலப்படாதீங்க, மர வச்சவன் தண்ணி ஊத்தாமையா போவான். உங்க பொண்ணுக்கு இனி ஒரு மாப்பிள பிறக்கவா போறான். உங்க அந்தஸ்துக்கு எங்க இருந்தா ஒரு மாப்பிள வரத்தான் போறான். யாம இருக்க பயமே. தர்மனியா, என்னது? என்னமோ ஒண்ணு வருது. வாயா சுவாமி. பரமாத்மாக்களே, இந்த பரமாத்மாவை பாருங்கள், உங்கள் பாவம் தீரும், நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். கேளுங்கள். கேட்கதானே கேட்கிறோம், கேட்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆறாமல் உட்கார்ந்து கேட்கணும். நீங்க எழுந்த சாமி, அவர்களாலே சாமி அது வளைச்சு கையில பிடிச்சிருக்காரு. அது என்னது? அவர் வளைக்கல, அதான் வளைஞ்சிருக்கு. குத்துரா குத்துரா. தருமலிங்கம், எத்தனையோ சித்தர்களை கேள்விப்பட்டிருக்கியா? இவர் ஒரு குத்த. என்ன கண்டாய்? என்ன சாமி, என்ன இப்படி தாண்டாரு? இவர் எத்தனையோ சம்சார சாகரத்தை தாண்டவரா? நீ மடையன், நீ புத்தி சாமி. சாமி, இரும்ப காட்சி குத்திருக்காரு உள்ள. இந்த தடியை அவன் தாங்க மாட்டான். ஐயா சாமி, இந்த வீட்டுல பையன் யாரும் கிடையாதுங்க. எனக்கு வயசு 50, நான் தான் பெரிய ஜமீன்தான். ஒரு 50 வயசு, எனக்கு 150. அப்பொழுது நீ பையன் தானே? சின்ன பையன் சாமி. சாமி யார்? சாமியா? தமாஷான சாமிங்க. எங்க வந்தீங்க? அடே, நான் தானடா உங்கள் ஜமீன் பரம்பரை குரு சுவாமி. சாமி, நீ பிறப்பதற்கே காரணம் நான் தான். என்ன சொன்னீங்க சாமி? நான் பிறக்கிறதுக்கு நீங்க காரணமா? எப்படி சாமி? சுமார் 62 ஆண்டு உன் தந்தையார் என்னிடம் வந்து, சுவாமி எனக்கு குழந்தை இல்லையே என்று குறைபட்டு கொண்டார். உடனே நான் பெரிய அஸ்வமேத யாகம் செய்து உன் தந்தையாருக்கு ஒரு குழந்தை கொடுத்தேன். அந்த பிள்ளைதானடா நீ. உன் தந்தையார் மரணப்படுக்கையில் இருக்கும் போது நீ கை குழந்தை. அவர் உன்னை என் பாதத்தில் இட்டு. சாமி, மரணப்படுக்கையில் இருக்கும் போது அவர் எப்படி சாமி எந்திரிச்சு வந்து உங்க பாதத்துல என்ன போறாரு? மடையா மடையா. அப்பொழுது உன் தாரிடம் முனியம்மா என்ற ஒரு பெண் இருந்தார். சாமி, வேலைக்கு வேலைக்கு பாதி
அந்த பெண் உன்னை என் பாதத்தில் இட்டால் உன் தந்தையார் சாகும் போது சுவாமி நமது ஜமீனுக்கு ஏதாவது குறைகள் வந்தால் நீங்கள் வந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், உங்கள் திருப்பாதம் அங்கு பட வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது ஜமீனில் குறை உள்ளதாக அறிந்து யாம் இங்கே சாமி. அதாவது உன் குறையெல்லாம் உன் மகளுக்கு ஜமீன் பரம் வேண்டும், அதுதானே முடியல சாமி. தூக்கி விடவா? எப்படி சாமி புட்டு புட்டு வச்சிருக்கோ? நீ ஊனக்கண்ணால் இந்த உலகத்தை பார்க்கிறாய், நான் என் ஞான கண்ணால் எனக்கு அந்த கண்ணு இல்லாம போச்சே சாமி. சாமி ஏன் குறை தீருமா சாமி? கவலைப்படாதே, நீ பார்த்த மாதிரி ஒரே ஒருவன் இந்த ஊர்ல இருக்கிறான். இந்த ஊர்லயா சாமி? விலாசம் சொல்லுங்க, இப்பவே போய் அலாக்கா தூக்கி வந்து. பதட்டப்படாதே, நான் போனால்தான் பிள்ளை வருவான். அவன் பெயர் சீதாபதி. சீதாபதி? ஏன் சாமி, இவன் எந்த ஜமீனை சேர்ந்தவன்? உனது சிறிய தந்தை சிங்கையில இருந்தாரே. சிங்கையில இருந்தார்? இருந்தார். அவருடைய தங்கையினுடைய பேத்தியினுடைய பேரனு ஒருத்தம் தான். ஐயோ, இவனாவது மிஞ்சு நானு அப்படி இப்படி சுத்தி கொஞ்சம் நெருக்கமா போச்சு சாமி. நீ போய் உன் மகளை அழைத்து வா, நான் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். செய்ய சாமி, செய்ய. உன் இளைய மகனோடு ஓடிவிடுவாள் சாமி. அதுக்கு என்ன செய்யணும்? வேறொன்றுமில்லை, நீ திருமணம் செய்து கொண்டால் தோஷம் நிவர்த்தியாகி. ஐயோ, இந்த வயசுல யார் சாமி எனக்கு பொண்ணு கொடுப்பா? ஏன் கேட்கிறாய்? வீடு தேடிதான் வருகிறதே. ஆமா, 60 வயசுல ஒரு அம்மா பால் ஊத்த வர்ற, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கன்னா அவன் மாட்டை விட்டா உதப்பா? அது அல்லப்பா, உன் வீட்டிலே பாட்டு சொல்லித்தர ஒரு வாத்தியாரம்மாள் வருகிறாளே, இளம் பெண். சாமி வேணா சாமி, அவளை பார்த்தாலே குஸ்தி பயிலுவான் மாவ மாதிரி இருக்கிறா. ஓங்கி ஒரு குத்து விட்டா நான் தாங்க மாட்டேன். கவலைப்படாதே, அவளை மெல்ல கேட்டு பார், இல்லை என்றால் பாலில் ஏதாவது கலந்து கொடுத்து வசியப்படுத்திக்கொள். அந்த வாத்தியாரம்மாளை நீ திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் உன் பெண் ஓடி விடுவாள். போ 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 சாமி. ஆமா 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 ஆமா. சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. குழு 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 சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூச்சப்படாதம்மா. ஆசீர்வாதம் கட்டாத உடல். ஆசீர்வாதம் சாமி. லட்சுமிகரமான முகம். ஆசீர்வாதம் சாமி. செய்கிறேன். சீக்கிரமே உனக்கு ஜமீன் ரத்தம் ஓடக்கூடிய ஒருவன் மணமகனாக வருவான். என் குறை தீர்ந்தது சாமி, என் குறை தீர்ந்தது. அப்பொழுது போகலாமா சாமி? அந்த சீதாபதி விலாசத்தை சொல்லாம போறீங்களே சாமி. சுவாமிக்கு சுவாமிக்கு. அரே வாங்க டீச்சர் அம்மா, உங்களுக்கு ஆயுசு ஆயிரம் இப்பதான் நினைச்சேன். வாங்க வாங்க வாங்க. எங்க ஜானிக்கு இல்லையா? என் பொண்ணு அவ தோழியை தேடிட்டு போயிருக்கிறா. நீங்க வருவீங்கன்னு சொன்னா வந்தா உங்களை இங்கே இருக்க சொல்ல சொல்லி சொன்னான். அது முடியாது. அப்ப ஜானிக்கு வந்தா சொல்லுங்க, நான் பக்கத்துல மிட்டாய் கடை வரைக்கும் போயிட்டு வந்துறேன். நான் போய் மிட்டாய் வாங்கிட்டு வரேன். எதுக்கு மிட்டாய் கேட்டீங்களே? மிட்டாய் கடைக்காரனுடைய டாக்டருக்கு நான் சாங் கத்து கொடுக்குறேன். ஓஹோ, இன்னைக்கு வர முடியாது, ஒரு போன் பண்ணிடுங்களேன். ஏன்னா உங்களை இங்கே இருக்க சொல்லிட்டு போயிருக்காளே. ஏன் அவ்வளவு முக்கியமா சொன்ன? சொன்னாலே சரி இருக்கிறேன். பப்பாளி பழம் அது சிவப்பு, பப்பாளி பழம் அது சிவப்பு, அந்த மாதுளை உடைந்தால் சிவப்பு, அந்த மாதுளை உடைந்தால் சிவப்பு. என்ன குரல், என்ன குரல்? ஆமா, இப்படி சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறீங்களே, ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்ன புதுசா? புதுசு, இன்னைக்கு ரோஸ்ட் டீ வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? ரோஸ்ட் டீ. சரி கொண்டு வாங்க. ஏன் அங்க வந்துருங்களேன், சாப்பிடலாம். வாங்க வாங்க. நம்ம சமய கட்டா இது? இல்ல நம்ம ரூம். நம்ம ரூம்? ஏன் நம்ம சமய கட்டா நீங்க? இல்ல நம்ம ரூம். என்ன, வெறும் டீ தானே? வெறும் டீ வேணும்னா ரெண்டு ரோட்டி தின்னுக்கலாம். வாங்க. ராமச்சந்திரா, அஞ்சனைய பிரபு என் கூடவே இருந்து என்ன காப்பாத்துறான். நான் ஒரு தப்பு பண்ண போறேன், என்ன மன்னிச்சுக்க. என்ன, என்னைக்கு இல்லாம புதுசா டீ குடுக்கறேன், உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாரு. வாங்க 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 வாங்க, உட்காருங்கன்னு சொல்லலாம்னு வந்தா உட்கார்ந்துட்டீங்கன்னா இப்படியே உட்கார்ந்துருங்க, ஒரு நொடி இல்லடி. ஜானிக்கு வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து என்ன தனியா ரூம்ல குட்டு போடி வாடினா சொல்றீங்க? ராமா ராமா, நான் போடி வாடினு எப்ப சொன்னேன்? இப்ப சொன்னீங்களே, ஒரு நொடி இல்லடி. நொடியில டீ? ஒரு நொடியில டீயா? ஒரு நொடியில டீ. என்ன இருந்தாலும் நீங்க கபகபாங்க, எல்லாமே அவசரப்பா. நல்லா கலக்கிட்டீங்களா?
நல்ல நல்ல நிறைய கலந்துட்டீங்களா? ஆமா, முதல் முதல் டீ சாப்பிடுறீங்களேன்னு நிறைய கலந்துட்டேன் சர்க்கரைய. எனக்கு என்னென்ன பிடிக்கும்ட்டு உங்களுக்கு முன்கூட்டியே பிசக் பிசக்னு தெரியுது சார். ஏன்னா அடிக்கடி வீட்டுக்கு வரீங்கல்ல, அதனால பிசுக்கு பிசுக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கமா? வேணாங்க, மண்டை உடஞ்சு போவோம். அது இல்ல சார், டீ கப்ப. ஓ, இந்த வெள்ளக்காரன் மோதிக்கிறான் அந்த மாதிரி? ஆமா, கப்ப 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 முள்ளங்க. என்னங்க மூக்கு உரிய மாதிரி உரியறீங்க? டீல அப்படியே ரொம்ப இனிப்பு போட்டுட்டீங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. எங்க சீக்கிரம் சாப்பிடுங்க. ஜானிக்கு சீக்கிரமா வந்துருமாங்க? வந்துடும் வந்துடும். என்ன ஜானிக்கு வந்தாதான் நான் மிட்டை. ஆஞ்சனையா? ஜானிக்கு ஆஞ்சனையா? என்ன அப்படி போட்டீங்க? இருக்காதீங்க. ஜானிக்கு ஆஞ்சனையா? ஜானிக்கு ஜானிக்கு ஆஞ்சனையரே வந்தார். ஜானிக்கு வந்துட்டார். ஜானிக்கு அப்பா, ஜானிக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தலையெல்லாம் கடைசி காத்த விட்டாச்சு. ஜானகி, நான் எங்க இருக்கிறேன்? ஜானகி, என்ன மன்னிப்பு வாக்கு வருது? இந்த துரோகத்தை யார் தூக்கத்துல எனக்கு செஞ்சது? ஐயோ, இந்த தாலியை யார் எனக்கு கட்டது? நான் மாற்ற போயிட்டேன். இது கூட அவர் யார்? ஐயோ, டீச்சமா டீச்சமா, இந்த தாலியை நான் தான் கட்டினேன். டீச்சமா டீச்சமா, நான் தான் இந்த தாலியை கட்டினேன். மன்னிச்சுங்க. இந்த தாலியை நீயா கட்டினேன்? நான் தான் கட்டினேன். நீயா எனக்கு புருஷன்? நாம மன்னிச்சுங்க. தாங்க மாட்டேன், தாங்க மாட்டேன், என்ன மன்னிச்சுங்க. நான் காதலிச்சு தாங்க உங்களுக்கு தாலி கட்ட கிடையாது. ஒரு காரணத்துக்காக தாலியை கட்டினேன் டீச்சர்மா. காரணத்துக்கு கட்டினியா? திருமாங்கல்யம்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அருந்ததி பார்த்து அம்மியை மிதிச்சு பந்தல் போட்டு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டு கட்ட வேண்டிய தாலியே ஒரு சிங்கிள் டீல கட்டிட்டியே. ஐயா, ஒரு சிங்கிள் டீல கட்டிட்டியே. இத 4 பேருக்கு காட்டவும் முடியாது, கழட்டி எறியவும் முடியாது. ஆனா கல்லானாலும் கடவே, புல்லானாலும் புருஷன், தூக்கத்துல கட்டினாலும் முடிப்புல கட்டினாலும், அவன் குமரனா இருந்தாலும் கழவனா இருந்தாலும் கட்ட வந்தாயா கடவே? உன்னோட நான் எப்படியா வாழ போறேன்? டீச்சரம்மா, டீச்சரம்மாவா? தொட்டு தாலியா கட்டிருக்க டீச்சர் அம்மான்னு கூப்பிடுற? அப்ப என் பள்ளிக்கூடத்துல படுத்த பையனா நீ? கமலா கண்ணு, கமலா கண்ணு, கமலா கண்ணு. அஜிஜு அஜிஜு, எனக்கு இப்ப திடீர்னு ஒரு நினைப்பு வந்து சிங்களே. எனக்கு ஒரு முறப்பை இருக்கலாம், அவன் வந்தா உன்னை கொண்டுடுவானே. அஜிஜோ, கமலா கண்ணு, கமலா கண்ணு, என்ன நீ தான் காப்பாத்த? இத பாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரையில இதை இங்க மறைச்சு வைய. எந்த இடத்துல கை வச்சு? நான் தூக்கி போட்டேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சொல்லு நான் செஞ்சு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்க வீடு தேடி வந்துட்ட, கண்டிப்பா வந்துதான். சும்மா சத்தம் போடக்கூடாது. மத்தியானம் 12 மணி இல்ல, எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு. பிளட் பிரஷர் ஜாஸ்தியாயிடும். உங்களுக்கு 1000 யாரும் இருக்கலாங்க. ஆனா ஒண்ணு இருக்குங்க. என்ன? பாருங்க, ஜமீன் ரத்தம். ஆமா, ஜமீன் ரத்தம் உடம்புல ஓடுதுன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? எங்க குருதேவர் சொன்னாருங்க. அப்பா, உங்க குருநாதன் சொல்லலன்னா நான் ஜமீன்தார் இல்ல. ஏன்னா இந்த சின்ன வீட்டுல இருக்க அவ்வளவு கேவலமா போயிட்டேன். யார உங்க குருநாதன்ல கொண்டாம நீங்க? உங்க குருநாதன் நீங்க சொல்றதுனால உன் பொண்ணை நான் கட்டிக்கிறேன். சரிங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? நான் வீட்டுல தங்கணும்னா எனக்கு ஏர் கண்டிஷன் ரூம் வேணும். அது 40x40 இருக்கணும். எங்க 40x60 இருந்தா அந்த 20 அடி எனக்கு கூட. சரிங்க, 20 அடிக்கு தரம் போட்டுறேன். ஆமா, அப்புறம் நான் பெல் அமுக்குனாதான் வேலைக்காரன் நீ எல்லாம் வரணும். அனாவசியமா வரக்கூடாது. சரிங்க. அப்புறம் காலையில ஒரு 3:30 ஒரு வாட்டி கறக்கணும். எதங்க? மட்டன் பால் காபி. ஆமா, மாட்டத்தான். ஆமா, கறக்கறேன். அப்புறம் 6:30 ஒரு வாட்டி கறக்கணும். அந்த ஜமீன்தார் சொல்லுங்க. என்ன பாட்டு வாத்திர மாட்டேன், விழுந்து விழுந்து பேசிட்டு இருக்க.
உங்களுக்கு ரொம்ப எலசு மனசு. என் கஷ்டத்தை சொன்ன உடனே அப்படியே உருகி போச்சு. எனக்கெல்லாம் தாங்காதுமா. ஆமா தர்மலிங்கம், ரெண்டு ஆர்லிக்ஸ் கொண்டா. ரெண்டு ஆர்லிக்ஸ் சொன்னாரு. ஏன் நிக்கிற போயிட்டு இருக்க? ரோதனை பிடிச்சவா பாட்டு சொல்லி கொடுக்கற கிழவர்களுக்கெல்லாம் எப்படி? அது தனி கலங்க. இப்படி இப்ப உங்களுக்கு கத்துக் கொடுக்க சொல்லுங்க. ஒரே மாசத்துல 64 கலையும் உங்களுக்கு கத்துக் கொடுத்தேன். 64 கலை? ஆமா, இந்த பாட்டுல ராகம் தாளம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன 64 கலை அப்படின்றீ? இந்த துக்குரி பைலட், உனக்கு ஆலிச்சு ஒரு கேடா. கர்மலிங்கி முதலாளி தான் ஜாக்கிரதையா தான் இருந்த முதலாளி, வழிக்கு விழுந்துருச்சு முதலாளி. அதுதான் தர்மலிங்கம் எங்கேயும் பாட்டு வாத்தியாரமாக சும்மா சொல்லப்படாது. பெரிய இடத்து பொண்ணு போல இருக்குது, மேல உட்கார்ந்தா மரியாதை குறைச்சல்னு தானே வழிக்கு கீழே வந்துருச்சு. அம்மா அடிக்கடி வந்து போ, உனக்கு தெரிஞ்ச பாட்டு ரெண்டு எனக்கு சொல்லி கொடு, என்னால முடிஞ்சதை உனக்கு செய்யறேன். நல்லா இரு, நல்லா இரு. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். பயே வா வா வா. வெளிய போயிருக்கு. அப்போ நான் வந்து போனே சொல்லு, வரேன். சரி வந்தது வந்த. இந்த அம்மாவுக்கு அளவடு. இந்த அம்மா அளவு என்கிட்ட இருக்குதோ. கைய தூக்கம், கை மேலே மூச்ச விட்டா 36 மூச்சை இழுத்தா தேப்பே பத்திரீங்க. உத்தேசமா தைக்கிறேன். பண்ணி மாறி சின்ன போட்டு உன் கண்ணில கொல்லி வைக்கும். பொம்பளை அழுவாதே பொம்பளை. ஆமா ஜாக்கெட் உனக்கு பேக்கு ஓப்பனா இல்ல பிரண்டு ஓப்பனா? உள் ஓப்பன். உனக்கு பிரஸ் பட்டன் வைக்கிறதா இல்ல கொக்கி மாட்டட்டுமா? பிரஸ் பட்டன் இருந்தாதான் சௌகரியம். ஏங்க அப்போ நீ பாய் கடை மேலே வந்து போ, உனக்கு நல்ல டிசைன் காட்டுறேன். டிசைன் நான் வரேன் சாமி. ஏங்க போறப்போ பாய் கிட்ட போயிட்டு போட்டோம். போற வழிதானயா? பாரு தர்ம உங்கதான் தெரியும். தர்ம தர்மலிங்கா நடே பாரு. தர்மலிங்கா முதலாளி பாட்டு வார்த்தையார மேலே கவனிச்சியா? கவனிச்ச. அவளும் ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவளாத்தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே நானும் நினைக்கேன். இல்லைன்னா சீம பசு மாதிரி தளதளன்னு உடம்பு இருக்காதியா? இன்னொன்னு சொன்னாலே கவனிச்சியா? கவனிக்கல. என்ன பிடிச்சதுன்னு சொன்னாயா? அப்பவே என் மனசுல விழுந்து போச்சு. என்னன்னு கேக்குறியா? என்னங்க முடிவா? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியே. நான் இதுவரை ஒன்னும் சொன்னது இல்லையே. நம்ம பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற முதலாளி? அதுக்கு முன்னாலே அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா? ஆயிருந்தா என்ன? விவாகரத்து பண்ணுன்னு நீயே சொல்லிட. இதையும் நானே சொல்லணுமா? இத சொல்ல மாட்டேன். சம்பளம் மாத்திரம் அதிகமா கேட்பேன். யோ, அவளை எனக்கு பிடிச்சு போச்சு, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ சொல்லிடு. அட பாவி, நான் இந்த வீட்டுக்கு என்ன வேலைக்கு வந்தேன், இவன் என்ன வேலை செய்ய சொல்லிட்டு போறான்? முதல்ல இவளை போய் நான் விசாரிச்சேன். உங்க பொண்ணு விஷயமா பேசி முடிவெடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். சீதா பத்தி கழுத்துல கைய வச்சு வெளியே தள்ளதுக்காக நான் வந்திருக்கேன். பெரிய வீராசாமி, வீரத்தையும் காலம் சாமியும் காலம். உன்னை நல்லா ஏமாத்திருக்க சாமியாவது வேஷம் போட்டான். குருசாமி ஆண்டானே அவன் ஆயுவேன். இவன் குருசாமி இல்ல, குரங்கு சாமி. இவன் ஜமீன்தா பரம்பரை இல்ல சார், கல்பேட்டா பரம்பரை. டேய், அடிச்சு பல்லுகளை உடைச்சிடுவேன். மாமா கிட்ட வந்து கோல் சொல்றீங்க? மாமா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். இந்த ரெண்டு தடியால யார் தெரியுமா உனக்கு? அவருக்கு எங்களை பத்தி கூட கூடயா தெரியுண்டா? கூட தலை தலையா தெரியும். இப்ப அதெல்லாம் தலையா கூட எல்லாம் மாப்பிள்ள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. அப்படி சொல்லு.
நீல மாப்பிள இவன் தான் மாப்பிள என்ன அடிக்கடி மாப்பிள மாத்திக்கிட்டு இப்ப வந்து நான் மாத்துறேன் தேங்காய்யம் இது மல்லிகைப்பூ இது வாழைப்பழம் அடியில பட்டுப்படுற அதான் சரி இது எதுக்கு விளக்கம் தாவியா மாமா வசதியா பாட்டு கத்து கொடுக்கறதுக்கு கமலாவை இங்க அனுப்பி வச்சேன். எனக்கு நெஞ்சே கிழிஞ்சு போயிடும் போல இருக்குது. எப்படி தத்த பாவி கமலா யார் தெரியுமா? எனக்கு முறை பொண்ணியா என் அத்தை பொண்ணு. என் அத்தை தாகுறப்போ கமலை பிடிச்சி என் கையில கொடுத்து நீதான் கடைசி வரைக்கும் காப்பாத்தலாம். நான் பிடிக்க வேண்டிய கைய நீ கை பிடிச்சிட்ட. இல்ல பொண்ணுக்கு பொண்ணுக்கு பை வேணாப்பா பொண்ணுக்கு பொண்ணே இருக்கட்டும். சரி எல்லாத்துக்கும் என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுறாங்க. மூஞ்சில குத்தம்னா தக்காளி பழம் மாதிரி இருக்கிற பூஜை கமலாவை கேட்டா சித்து தாலி கட்டணி சத்தம் உன் பொண்ணு தூங்குறப்ப நான் கட்டுறேன். என்ன வேணும் அப்பா தம்பி என் மகன் முன்னால கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கப்பா. ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன். அது என்ன என்ன அர்த்தம்? முயற்சி பண்றேன்னு அர்த்தம். ஜானகி எட்டு பேர் ஆகிறதுக்குள்ளார நீ அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. என்னப்பா கல்யாணமா? விளையாடு இல்ல கல்யாணங்கிறது அவ்வளவு கட்டமைச்சாவா? மாட்டேன் இந்த கட்டமைச்சாலாம் வெளியில வரதுக்குள்ள அந்த தம்பியை கட்டிக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லமா. இல்லம்மா திருட்டு தாலி மாதிரி விளையாடி கட்டிட்டுமான்னு கேட்டது. வேணாப்பா நீ ஒழுங்கா தாலி கட்டு. நான் தான் சொன்னேன் கட்டிக்கம்மா. அம்மா முடியாது நான் உனக்கு கட்டிக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கல. நிஜமா பிடிக்கல? என்ன மாப்பிள்ள போய் கைய வாங்கி அடிக்க போற தர்மலிங்கம்? தம்பி அடையங்கிறதுக்குள்ளார நீ தாலி கட்டிக்கிறேன்னு சொன்னம்மா. முடியாது. உன் பொண்ண நீங்க வீட்டோட வச்சுக்கோ. நான் நாலு பேரை கூட்டிட்டு வர்றேன். என்னம்மா நீ இத மாதிரி சொல்லிட்ட? தர்மலிங்கம் போக்குவரன் ஒரு தரம் ரெண்டு தரம் உள்ளதுதானே ஊரே மூணு தானம்மா. லேசா ஒரு புன்னகை கையில தாம்பால வாயால அத்தான் சொல்லிடுமா. இது மூணுலதாம்மா என் உசுறு ஊசலாடிக்கிட்டு இருக்குது.
அப்பா ஒரே ஒரு புன்னகை தான் இருந்தது, அதை உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இது இது சாம்பாரத்தை வாங்கிக்கமா. வாங்கி இது என்னப்பா கை விழுந்துட்டான். நல்லுங்க நல்லுங்க. அப்புறம் அப்புறம் சாம்பாரத்தை வாங்கியாச்சுதப்பா. அப்பா எனக்குதான் பிடிக்க போகுது. நான் சொல்றத கேடு, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஒரு நல்ல நாள் பார்த்து பத்திரிக்கை அடிச்சு நீயும் ஜெயிலுக்கு வா, அங்கேயே உனக்கு ஆசீர்வாதம் பண்றோம். என்னன்னு திடீர்னு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அதனாலதான் ராமு அனுப்பிச்சு உங்களை அழைச்சு வர சொன்னேன். அதுக்குள்ள சீதாபதி வந்து உங்களை அழைச்சு போயிட்டு தான் சொன்னா. நீங்க எப்படி இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சீதாபதி இந்தாப்பா நாங்க தொலைச்ச பணம், இன்னும் 15 நாள் டைம் இருக்கு, அதை மட்டும் மறந்துடாத. அதுக்குள்ள அவசரப்பட்டு குழப்பம் பண்ணிட்டியே. ராஜா கண்ணு, நானு உன்னையே கட்டிக்கலாம்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. எப்பா இப்ப உங்களுக்கு இந்த பணம் வேணுமா? உங்க பணம் எனக்கு எதுக்கு? இது எங்க பணம் இல்ல, உன் பணம் தான். அன்னைக்கு இவன் மாறி விஷயத்துல வந்து உங்ககிட்ட இருந்து பணம் கேட்டு போயிட்டான். சரியானே சரியானே, எல்லாத்தையும் உளறி போல. இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன். தம்பி என் பொண்ணு குணம் எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானாங்கிற ஒரு சின்ன கவலத்துல இப்படி செய்துப்பா. என்ன மன்னிச்சுக்கோ சீதாபதி. நீ என் குடும்பத்துக்கு நீ எவ்வளவோ பாடுபட்டு இருக்க, இனிமே என் சொத்துக்கு வார சொல்லிதான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை. நீதான்